வணக்கம். வடக்கில் நிலவும் தொழிலின்மை பிரச்சனையை ஓரளவுக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் கைத்தொழிற்சாலைகள் நிறுவப்பட வேண்டும். அதே நேரம் ஏற்கனவே இயங்கிய தொழிற்சாலைகள் மீள செயற்பட நடவடிக்கை எடுக்கப்படல் வேண்டும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் அரசுக்கு விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வடக்கில் தொழில் வாய்ப்பின்மை தொடர்பில் அரசாங்கத்தின் அவதானத்துக்கு கொண்டு வந்த டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் வடக்கில் நிலவும் தொழிலின்மை பிரச்சனையை ஓரளவு நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் அந்த மாவட்ட வளங்களை பயன்படுத்தக்கூடியதும் அந்த மாவட்டத்துக்கு பொருந்தக்கூடிய ஏனையதுமான கைத்தொழில் துறைசார் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என செயலாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இவ்வாறான முயற்சிகளுக்கு புலம்பெயர் உறவுகளின் முதலீடுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உரிய ஏற்பாடுகளை அரசாங்கம் மேற்கொள்வதும் அவசியம் என தெரிவித்தார். கடந்த காலத்தில் தனது அமைச்சின் கீழ் வடக்கில் பல்வேறு சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகள் பல மேற்கொள்ளப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டிய டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் அவை தொடரப்படல் வேண்டும் என்பதையும் வலியுறுத்தினார். அதே நேரம் வடக்கில் ஏற்கனவே செயல்பட்டு வந்த காங்கேசன் துறை சீமேந்து தொழிற்சாலையை அந்த பகுதியில் இயற்கை ரீதியிலான பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் செயற்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குறிப்பாக மூலப்பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டு பொவியிடல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதோடு ஏற்கனவே அந்த பகுதியில் தோண்டப்பட்ட குழிகளை நிரப்புவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அத்துடன் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை, ஆனையரவு உப்பளம், ஒட்டிசுடான் ஓட்டு தொழிற்சாலை, அலைப்பட்டி அலுமினியம் தொழிற்சாலை போன்ற தொழிற்சாலைகளும் மீள இயங்கப்படல் வேண்டும் என டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் அந்த அறிக்கையில் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் முக்கியத்துவம் வாய்ந்த இரு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டன. இலங்கை இந்திய ஒன்றிணைந்த ஆணைக்குழுவின் 9வது மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் நேற்று இலங்கையை வந்தடைந்தார். இந்த நிலையில் நேற்று மாலை கொழும்பு தாஜ் சமுத்திர விடுதியில் நடைபெற்ற மாநாட்டின் முடிவில் இரு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. ஒன்றிணைந்த ஆணைக்குழுவின் மாநாட்டில் இந்திய தரப்பில் இந்திய வெளிவிவகார அமைச்சர் உட்பட பிரதிநிதிகளும் இலங்கை தரப்பில் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் உட்பட பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இந்த கலந்துரையாடலின் பின்னர் இரு நாடுகளுக்கு இடையில் மருத்துவ உபகரணங்கள் வழங்கல், பாடசாலைகளை கட்டிக் கொடுத்தல் தொடர்பில் முக்கியத்துவம் வாய்ந்த இரு உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இதற்கமைய வடமாகாணத்தில் 27 பாடசாலைகளை மீள் புனரமைப்பு செய்வதற்கான ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தில் இந்திய தூதுவர் ஒய் கே சிங்காவும் கல்வி அமைச்சின் செயலாளர் ரூ ஆ பந்துசெனவும் கைச்சாத்திட்டனர். இதனைத் தொடர்ந்து இலங்கையின் கிழக்கு மாகாணமான மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் புதிதாக ஒரு சத்திர சிகிச்சை பிரிவு நிலையத்தினை அமைப்பது மற்றும் மருத்துவ உபகரணங்களை வழங்குவது குறித்த ஒப்பந்தம் ஒன்றும் கைச்சாத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தில் இந்திய தூதுவர் ஒய் கே சிங்காவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனுராஜ விக்ரம ஆகியோர் கைச்சாத்திட்டமை குறிப்பிடத்தக்கது. முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்களுக்கு அறிவுரை வழங்கியதாக சிங்கள பத்திரிகை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர்களுடன் முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என ஐக்கிய தேசிய முன்னணியின் அமைச்சர்களுக்கு தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர்களும் ஐக்கிய தேசிய முன்னணி அமைச்சர்களும் ஒருவரை ஒருவர் ஊடகங்களில் தாக்கிக் கொள்வது ஆரோக்கியமாகாது என அவர் குறிப்பிட்டார். அமைச்சரவை அந்தஸ்துடைய சில அமைச்சர்களுக்கு பிரதமர் நேரடியாக அறிவுரை வழங்கினார். தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைத்திருக்கும் வகையில் இவ்வாறு முரண்பாடு ஏற்படுத்திக் கொள்வது பொருத்தமற்றது என அவர் குறிப்பிட்டார். இதேவேளையில் ஐக்கிய தேசிய முன்னணி அமைச்சர்களுடன் மோதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைச்சர்கள் பற்றி ஜனாதிபதிக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கான சந்தை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்கு விசேட வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். புதிய பொருட்களை கண்டுபிடிப்பவர்களுக்கு தற்போதைய சந்தையில் எவ்வளவு தூரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது குறித்து திட்டமிடப்படல் வேண்டும் என்றும் ஜனாதிபதி கூறினார். அத்துடன் புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கு அரச வங்கிகளின் ஊடாக விசேட கடன் திட்டங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி கூறினார். 2016 ஆண்டு புதிய கண்டுபிடிப்புகளுக்கான ஜனாதிபதி விருது வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபாலவின் சிறந்த தலைமைத்துவத்தின் கீழ் இலங்கையில் ஆரம்பிக்கப்படும் புதிய வேலை திட்டங்களுக்கு இந்திய அரசாங்கம் பூர்ண ஆதரவு வழங்கும் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்தார்.
இன்று பகல் ஜனாதிபதியின் இல்லத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இது தொடர்பாக அவர் கருத்து தெரிவித்தார். மேலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் இந்திய அரசாங்கமும் இலங்கையின் புதிய தலைவரின் கீழான அரசாங்கத்தின் மீது அதிக நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார். மேலும் இந்தியாவும் இலங்கையும் அண்மையுள்ள நாடுகளை தவிர இரண்டு நாடுகளும் மிகவும் நெருக்கமான நட்புறவை கொண்டாடும் நாடுகள் என்றும் தெரிவித்த அவர், இதன் காரணமாகத்தான் ஜனாதிபதி மைத்திரிபால பதவியேற்றரும் அவரது முதலாவது வெளிநாட்டு பயணமாக இந்தியாவை தெரிவு செய்தார் என்றும் குறிப்பிட்டார். எனவே இதற்காக இந்தியா சார்பில் தனது நன்றியையும் தெரிவித்த சுஷ்மா சுவராஜ், அயல் நாடுகள் என்ற ரீதியில் இலங்கைக்கே இந்தியா அதிக முக்கியத்துவம் வழங்குவதாகவும் தெரிவித்தார். அத்துடன் மலையக மக்களின் கல்வி மற்றும் சுகாதார விடயங்களை மேம்படுத்த இலங்கை அரசாங்கம் எடுக்கும் முயற்சிகளுக்கு இந்திய அரசாங்கம் பூர்ண ஒத்துழைப்பை வழங்கும் என தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபாலவின் கருத்தை ஆமோதித்த சுஷ்மா சுவராஜ், இதற்காக தொழில்நுட்ப நிறுவனத்தின் உதவியுடன் நிதி வழங்குவதற்கு விளக்கம் தெரிவித்தார். அத்துடன் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மாவுடன் இந்திய வெளிவிவகார செயலாளர் கலாநிதி ஜெய்சங்கர் மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஒய் கே சிங்காவும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்ததாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. குடநாட்டில் போக்குவரத்து சட்டங்களை அல்லது ஒழுங்குகளை மதிக்காத சாரதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என யாழ் மாவட்ட செயலர் என் வேதநாயகன் தெரிவித்தார். யாழ் குடநாட்டில் பேருந்து சாரதிகள் மிக மோசமாக போக்குவரத்து விதிகளை மீறி வாகனங்களை ஓட்டும் நிலையில் அதிகளவிலான விபத்துகளும் இடம்பெறுகின்றன. இந்த நிலையில் போக்குவரத்து சட்டங்களை அல்லது ஒழுங்குகளை மதிக்காத சாரதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என யாழ் மாவட்ட செயலர் என் வேதநாயகன் தெரிவித்தார். இது தொடர்பில் யாழ் மாவட்ட செயலரும் தனியார் போக்குவரத்து சங்கத்தின் தலைவருமான எஸ் வேதநாயகன் இன்றைய தினம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது, போக்குவரத்து விதிகளை மீறுகின்ற தனியார் பயணிகள் பேருந்து சாரதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டது. யாழ் மாவட்டத்தில் போக்குவரத்து விதிகளை மீறும் பேருந்து சாரதிகளால் பாரிய விபத்துகள் ஏற்படுவதை அவதானிக்க முடிகிறது. எனவே இனிவரும் காலங்களில் போக்குவரத்து விதிமுறைகளுக்கு அமைவாக வாகனங்களை செலுத்துமாறு சாரதிகளை கேட்டுக் கொள்வதுடன், அவ்வாறு விதிகளை மீறி செலுத்தும் சாரதிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுத்து அவர்களின் சாரதி அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வதுடன் வாகன அனுமதி பத்திரமும் எதிர்வரும் காலங்களில் ரத்து செய்யப்படும் என தெரிவித்தார். எனவே யாழ் மாவட்டத்தில் போக்குவரத்தில் ஈடுபடும் பயணிகள் பேருந்துகளின் சாரதிகள் உரிய வீதி போக்குவரத்து விதிகளை கடைப்பிடித்து பயணிகளுக்கு இடையூறு விளைவிக்காத வண்ணம் தமது பயணங்களை மேற்கொள்ளலாம் என அந்த செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் சையீத் அல் குசைன் இலங்கையை வந்தடைந்தார். இன்று இலங்கைக்கு வந்திருக்கும் மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் சையீத் அல் குசைன் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு இலங்கை அரசாங்கம் விடுத்த அழைப்பை ஏற்று 6 பேர் கொண்ட தூதுக்குழுவிடம் இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கும் சையீத் அல் குசைன் இலங்கையின் ஜனாதிபதி, பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட அரச தலைவர்கள் பலருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கின்றார். அத்துடன் நாளை மற்றும் நாளை மறுதினம் அவர் யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களின் பல பிரதேசங்களுக்கும் விஜயம் மேற்கொள்கின்றார். இதேவேளை ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் சையீத் அல் குசைனின் யாழ் விஜயத்தின் போது காணாமல் போனவர்களின் உறவுகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆர்ப்பாட்ட தினை முன்னெடுக்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி வேகத்தில் சாதகமான மாற்றங்கள் ஏற்பட்டதாக சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் சிலர் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்காவை நேற்று அமைச்சில் சந்தித்து கலந்துரையாடிய போதே இந்த தகவலை கூறினார்கள். இலங்கையின் பொருளாதார நிலைமைகள் குறித்து பின்னணி தகவல்களை திரட்டுவதற்காக நாட்டுக்கு வந்திருக்கும் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் தங்களின் விஜயத்தின் ஒரு கட்டமாக நிதியமைச்சரை சந்தித்தனர். முன்னதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி பணிப்பாளர் உள்ளிட்ட சிலரே இலங்கைக்கு வருகை தந்தனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது புதிய கட்சி ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்று அந்த கட்சியின் மாகாண சபை உறுப்பினர்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சேவிடம் வேண்டுகோள் விடுத்திருப்பதாக தெரிய வருகிறது. நீர்கொழும்பு கொச்சிக்கடையில் உள்ள கொட்டலொன்றில் நேற்று நடைபெற்ற விசேட கூட்டமொன்றின் போதே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளையில் குறித்த கூட்டத்தில் சுமார் 200 பேர் பங்கு பெற்றியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வடமராட்சி கிழக்கு அம்பன் அமெரிக்கன் மிஷன் தமிழ் கிழவன் பாடசாலை மாணவி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த பாடசாலையில் இன்றைய தினம் விளையாட்டுப் போட்டி இடம்பெற இருந்த நிலையில் நேற்று முற்பகல் பாடசாலை மைதானத்தில் இடம்பெற்ற அஞ்சலோட்டுப் போட்டியில் கலந்து கொண்ட போதே 8ஆம் தரத்தில் கல்வி கேட்கும் யோகலிங்க மனோஜா என்ற மாணவிக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டது.
உடனடியாக குறித்த மாணவி பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக ஜால் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் நேற்றிரவு சிகிச்சை பயனளிக்காமல் மாணவி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மாணவியின் மரணத்தை தொடர்ந்து பாடசாலையில் இன்று இடம்பெறவிருந்த வருடாந்த இல்ல மெய்வல்லுநர் போட்டி இடைநிறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தொடுபவை வெளிநாட்டு செய்திகள். தாய்வான் நிலநடுக்கத்தினால் 4 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 127 பேர் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தாய்வானில் 6.4 ரிக்டர் அளவில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் 2 அடுக்குமாடி குடியிருப்புகள் இடிந்து விழுந்தன. அங்கிருந்து இதுவரை 221 பேரை மீட்புக் குழுவினர் மீட்டனர். இவர்களில் 115 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நிலநடுக்க அதிர்ச்சியில் இருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாகவும் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தாய்வான் நகரின் வெய்குவன் உயர் அடுக்குமாடி கட்டடங்கள்தான் கடுமையான பாதிப்புக்கு உள்ளானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலநடுக்கத்தால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட தாய்வான் நகர் உட்பட பல்வேறு பகுதிகளிலும் மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஒரு குழந்தை உட்பட 4 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் கட்டடங்கள் மிக மோசமாக சேதமடைந்திருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இதேவேளையில் ஜூஜிங் நகரின் தென்கிழக்கே 36 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடத்தில் பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது. முதல் முறையாக கொலம்பியாவில் சிகா வைரஸ் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட 3 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்த நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் சிகா வைரஸால் பாதிக்கப்பட்டு மரணம் ஏற்படுவது இதுவே முதல் முறை என்றும், உயிரிழந்த 3 பேரும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கக்கூடும் எனவும் மருத்துவர்கள் கூறினார்கள். இதையடுத்து அண்மையில் கொலம்பியாவில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்த மேலும் 6 பேரின் சடலங்களை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை நடத்தப்போவதாகவும் கொலம்பிய நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறினார்கள். கொலம்பியாவில் மேலும் 20,000 பேர் சிகா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், இவர்களில் 2,000 பேர் கர்ப்பிணிகள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளையில் புளோரிடா மாநிலம் முழுவதும் சுகாதார அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த மாநில ஆளுநர் ரிக் ஸ்காட் அறிவித்ததாக தெரிவிக்கப்படும் நிலையில், சிகா வைரஸ் பாதிப்புக்குள்ளான நாடுகளில் வசிக்கும் பெண்கள் கருத்தடை மற்றும் கருக்கலைப்பு செய்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் அவை கோரிக்கை விடுத்திருக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. 2016 ஆண்டில் 140,000 அகதிகளை எதிர்பார்ப்பதாக ஸ்வீடன் புலம்பியர் நிறுவனம் தெரிவித்தது. ஆனால் அந்த எண்ணிக்கையை அரசாங்கம் அனுமதிக்கப் போவதில்லை எனவும், தேவைப்படின் அகதிகளின் வருகையை கட்டுப்படுத்த புதிய நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்த இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஸ்வீடனில் கடந்த ஆண்டு 163,000 அகதிகள் உள்வாங்கப்பட்டிருந்தனர். இந்த அகதிகளின் வருகையானது வீட்டு வசதி மற்றும் ஏனைய நலன்புரி சேவைகளில் பெரும் சுமையை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் அகதிகளின் வருகை மே மாதத்துடன் அதிகரிக்கப்படும் பட்சத்தில் புதிய கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்படும் எனவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. இனி வருபவை டிடியின் விளையாட்டு செய்திகள். இந்தியாவில் நடைபெற்று வருகின்ற 12th தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் 1st தங்கப்பதக்கத்தை இலங்கை வென்றிருக்கிறது. ஆண்களுக்கான 200 மீட்டர் தூர நீச்சல் போட்டியில் 1st இடத்தை பெற்ற மெத்யூ அபேசிங்க இந்த பதக்கத்தை வென்றார். குறித்த தூரத்தை அவர் 1:59.28 கடந்தார். இதனூடாக தெற்காசிய போட்டியில் இலங்கை வீரர் மெத்யூ அபேசிங்க புதிய சாதனை படைத்தார். 12th தெற்காசிய விளையாட்டுப் போட்டி நேற்று இந்தியாவின் இந்திரா காந்தி மைதானத்தில் நேற்று ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. 8 நாடுகளைச் சேர்ந்த 2,500 வீர வீராங்கனைகள் இம்முறை இந்த போட்டியில் கலந்து கொள்ளும் அதேவேளை இந்தியாவிலிருந்து அதிக போட்டியாளர்கள் கலந்து கொள்கின்றார்கள். முன்னதாக இன்று காலை இடம்பெற்ற மகளிருக்கான 48 கிலோகிராம் எடையுடைய பழுதூக்கும் போட்டியில் 1st வெள்ளிப்பதக்கத்தை இலங்கை சார்பாக தினுசா கேன்சனி என்ற வீராங்கனை வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் அசாம் மாநிலம் குவைத்தில் நேற்று ஆரம்பமாகிய 12th தெற்காசிய விளையாட்டுப் போட்டியில் மட்டக்களப்பைச் சேர்ந்த கூடைப்பந்தாட்ட வீரர் திரிஸ்காந்த் திமோத்தி நிதுர்சன் கலந்து கொள்கின்றார். நேற்று ஆரம்பமாகிய 12th தெற்காசிய விளையாட்டுப் போட்டி எதிர்வரும் 16 தேதி வரை நடைபெறும். மட்டக்களப்பின்
சின்ன உப்போடையைச் சேர்ந்த 24 வயதுடைய திமோத்தி நிதுர்சன் 2014 ஆண்டு நேபாளத்தில் நடைபெற்ற தெற்காசிய கூடைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் 23rd விளையாட்டுப் போட்டியில் இலங்கையின் தேசிய கூடைப்பந்தாட்ட அணிக்காக விளையாடச் சென்றார். இந்த போட்டியில் இலங்கை அணிக்கு வெண்கல பதக்கம் கிடைத்தது. அடுத்து 2015 ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற தெற்காசிய கூடைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் 24th விளையாட்டுப் போட்டியில் இலங்கை தேசிய அணி சார்பில் திமோத்தி நிதுர்சன் கலந்து கொண்டார். அந்த போட்டியில் இலங்கை கூடைப்பந்தாட்ட அணிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. தொடர்ந்து இந்த வருடம் இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் நடைபெறும் தெற்காசிய விளையாட்டுப் போட்டியில் பங்குபெறும் இலங்கை தேசிய கூடைப்பந்தாட்ட அணியில் திமோத்தி நிதுர்சன் முக்கிய வீரராக பங்கு கொள்கின்றார். இவர் இதுவரையில் 19 தங்கம், 7 வெள்ளி, 7 வெண்கலம் அடங்கலாக 33 பதக்கங்களை வென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2nd ஒருநாள் போட்டி வெலிங்டனில் இன்று ஆரம்பித்து நடைபெற்றது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து முதலில் துடுப்பாட்டத்தை தெரிவு செய்தது. இதன்படி நியூசிலாந்து அணி 50 பந்து பரிமாற்றங்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 281 ஓட்டங்களை பெற்றது. நியூசிலாந்து அணியில் வில்லியம்சன் அதிகபட்சமாக அரைச்சதம் கடந்து 60 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இதன் அடிப்படையில் பதிலுக்கு துடுப்பெடுத்து ஆடிய ஆஸ்திரேலிய அணி 46.3 பந்து பரிமாற்றங்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 283 ஓட்டங்களை பெற்று 4 விக்கெட்டுகளால் வெற்றியை தனதாக்கிக் கொண்டது. ஆஸ்திரேலிய அணி சார்பில் அதிகபட்சமாக வார்னர் 98 ஓட்டங்களையும் மார்ஸ் 69 ஓட்டங்களையும் எடுத்தனர். ஆட்டநாயகனாக ஆஸ்திரேலிய அணி மார்ஸ் தெரிவு செய்யப்பட்டார். உலகக்கிண்ண 2020 தொடரின் அரையிறுதி போட்டி உள்ளிட்ட 4 போட்டிகளில் டெல்லி பெரோசா கோட்லா மைதானத்தில் நடத்துவதற்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. எனினும் டெல்லி கிரிக்கெட் சங்கம் மீது உள்ள முறைகேடு வழக்கு காரணமாக பல்வேறு இடையூறுகள் ஏற்பட்டது. இந்த நிலையில் டெல்லி கிரிக்கெட் சங்கம் மத்திய அரசாங்கத்திடம் அனுமதி பெற்றால் மாத்திரமே உலகக்கிண்ண போட்டிகள் டெல்லி பெரோசா கோட்லாவில் நடத்தப்படும் என அனுராக் தாகூர் முன்னர் தெரிவித்திருந்தார். எனினும் அவரால் வழங்கப்பட்ட கால அவகாசத்துக்குள் டெல்லி கிரிக்கெட் சங்கத்தினால் மத்திய அரசாங்கத்திடம் அனுமதி பெற முடியவில்லை. இந்த நிலையில் டெல்லியில் உலகக்கிண்ண போட்டிகளை நடத்துவதற்கு டெல்லி மத்திய அரசாங்கத்தின் காணி மற்றும் அபிவிருத்தி அலுவலகம் நேற்று தடையில்லா சான்றிதழை வழங்கியது. அதனையடுத்து பெரோசா கோட்லாவில் திட்டமிட்டபடி உலகக்கிண்ண போட்டிகளை நடத்துவதா இல்லையா என்பது குறித்து பிப்ரவரி 8 அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வடக்கில் கை தொழிற்சாலைகள் நிறுவப்படும் என்று அரசுக்கு வலியுறுத்தல். இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையில் முக்கிய இரு உடன்படிக்கைகள் கைச்சாத்து முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்வது பொருத்தமற்றது. பிரதமர் தெரிவிப்பு. தாய்வான் நிலநடுக்கத்தினால் 4 பேர் உயிரிழப்பு, மேலும் உயிரிழப்பு அதிகரிக்கப்படலாம் என அச்சம். தெற்காசிய விளையாட்டுப் போட்டியில் முதலாவது தங்க பதக்கத்தை சுவீகரித்தது இலங்கை. இதுடன் டிடி டிவியின் இன்றைய நாள் செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து டிடி டிவி நிகழ்ச்சிகளோடு நீங்கள் இணைந்திருங்கள். வணக்கம்.